ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டாப் சிக்ஸ்டீன் என்ஜினியரிங் காலேஜஸ் சேலத்துலேயும் ஈரோட்லையும் கரூர்லேயும் நாமக்கல்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் இங்கே டாப் சிக்ஸ்டீன் என்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம சேலத்துலேயும் ஈரோட்லையும் கரூர்லையும் நாமக்கல்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது அது என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் கட் ஆஃப் ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது இப்போ இருக்கிற கட் ஆஃப் எல்லாருமே ரொம்ப ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க பட் டூ தௌசண்ட் டுவென்டீன் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது அந்த கால்குலேஷன்ஸ் படி நீங்கள் வந்து காலேஜஸ் சீட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக காலேஜஸில் சீட் வந்து வராது ஓகேங்களா டாப் சிக்ஸ்டீன் காலேஜஸ் அந்த சிக்ஸ்டீன் காலேஜஸில் சேலத்தில் ஈரோட்டில் கரூரில் நாமக்கல்லில் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜஸ்க்கு கட் ஆஃப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பண்ணாரி அம்மன் இது வந்து ஈரோட்டில் இருக்குங்க இதில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்கல் ட்ரிபிள்இ ஐடி ஃபேஷன் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி அடுத்தது வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து வந்து இஎன்ட் ஐ அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி ஸோ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது பண்ணாரியம்மன்ல உங்களுக்கு இங்கே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீன் கட் ஆஃப் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த கட் ஆஃப் உங்களோட கட் கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாரி அம்மன் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் அடுத்தது உங்களுக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோட் வந்து டூ செவன் ஒன் ஒன் இதில் வந்து உங்களுக்கு ட்ரிப்புள் இ அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்து வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் கெமிக்கல் என்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இஎண்ட் ஐ சிவில் என்ஜினியரிங் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இந்த கோர்சஸ்லாம் இருக்குது இப்போது உண்டான உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்த்து கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சேலத்தில் இருக்கிற சோனா காலேஜ் இதில் வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இதுலையுமே இருக்குங்க ஃபேஷன் டெக்னாலஜி e mechatronics computer science அடுத்து ece civil engineering information technology mechanical engineering ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு அடுத்து வந்து institute ஆஃப் road அண்ட் transport டெக்னாலஜி ஐஆர்டிடினு சொல்வாங்க இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் என்ன அப்படினா 2709 செவன் ஜீரோ நைன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருக்குதுங்க இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து வந்து ece it civil ட்ரிபிள்இ உங்களுக்கு வந்து automobiles, ஸோ இந்த மாதிரி கோசத்தாக இருக்கு, இதுக்கு உண்டான கட் ஆஃப் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சொடு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு வெள்ளாளர் காலேஜ் இதுவுமே ஈரோட்டில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் வந்து டூ செவன் டூ த்ரீ இதில் என்னென்ன கோசத்து இருக்குனா, பயோமெடிக்கல் engineering, சிவில் engineering, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெடிக்கல் எலெக்ட்ரானிக்ஸுன்னு ஒரு நியூ கோர்சஸ் இருக்குதுங்க அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது இது இதுக்கு உண்டான கட் ஆஃப்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிறது நந்தா இதில் வந்து டூ செவன் ஒன் ஃபைவ் கவுன்சிலிங் கோட் அடுத்து வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இசிஇ அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரிபிள்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கோர்சஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரூர் கரூரில் வந்து ஒரு ஃபேமஸான காலேஜுன்னு சொன்னோம்னா இது சொல்லலாம் எம் குமாரசுவாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதோட காலேஜ் கோட் வந்து டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் அடுத்து வந்து இதில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் சிவில் அடுத்து வந்து ட்ரிபிள்இ இசிஇ அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் சூ சூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு கரூர்லேயே இன்னொரு காலேஜ் என்ன அப்படின்னா விஎஸ்பி என்ஜினியரிங் காலேஜ் இது வந்து கவுன்சிலிங் கோட் வந்து டூ சிக்ஸ் டூ டூ இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் electrical and electronic engineering, civil engineering, information technology, mechanical engineering, ECE, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து computer science and engineering, இந்த மாதிரி கோசஸ்லாம் இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு KSR College, இந்த Collegeல வந்து உங்களுக்கு Counseling Code வந்து 2613 இதில் என்னன கோசசுனா இருக்கு அப்படினா Civil Engineering, Mechanical Engineering, Automobile, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஐடி அடுத்து இஸ் ட்ரிபிள்இ இந்த கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது ஆனால் இப்போ வந்து அந்த காலேஜ் கொஞ்சம் வளர்ந்து வர காலேஜாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் போன வருஷம் இருந்தது ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து டூ சிக்ஸ் டூ ஜீரோ விவேகானந்தா காலேஜ் இதுவுமே உங்களுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குங்க இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னா பயோடெக்னாலஜி இசிஇ இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஐடி அடுத்து இதுக்கு உண்டான கட் ஆஃப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாவை இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்னா டூ சிக்ஸ் ஒன் ஒன் இதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குங்க என்னென்னன்னா ட்ரிப்புள்இசிஇ சிவில் கெமிக்கல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அடுத்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் ஃபுட் டெக்னாலஜி அடுத்து ஃபார்மாட்டிக்கல் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னே சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த கோர்ஸ் இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு முத்தாயம்மாள் முத்தாயம்மாளில் வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ கவுன்சிலிங் கோடு என்னென்ன ப்ராஞ்சஸ் இருக்குது அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஐடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அடுத்து இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அடுத்து வந்து பயோடெக்னாலஜி இருக்குது ஸோ இந்த கோர்சஸ்லாம் இருக்குது இதுக்கு உண்டான நம்ம வந்து க கட் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நாலேஜ் காலேஜ் இந்த நாலேஜ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்னா டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குதுங்க இதில் வந்து இசி இருக்குது சிவில் இருக்குது ட்ரிபிள்இ இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதுலாம் இருக்குது இந்த கோர்சஸ்லாம் நல்லா இப்போ அந்த காலேஜஸ் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்சஸில் இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது இந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற உங்கள் கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மோஸ்ட் பாப்புலர் காலேஜ் சேலத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இது வந்து கவுன்சிலிங் கோட் வந்து டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அடுத்து இசிஇ அடுத்து இ இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க இதில் வந்து சீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தால் தான் இதில் சீட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸுகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து இன்னொன்று கிருஷ்ணகிரியில் ஒரு ஃபேமஸான காலேஜ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பர்கூர் இதோட கவுன்சிலிங் கோட் வந்து டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ இதில் வந்து என்னென்ன பிரான்சஸ் இருக்குது அப்படின்னா இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது இதுவுமே ரொம்ப பாப்புலரான காலேஜ் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு மகேந்திரா மகேந்திராவில் கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னா டூ சிக்ஸ் ஜீரோ நைன் இதுலேயுமே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குதுங்க ஃபாருங்க உங்களுக்கு ஏரோனாடிக்கல் இசிஇ சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து வந்து இஎன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்து வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்த காலேஜஸ் எல்லாமே நல்ல பாப்புலரான காலேஜஸ்ங்க இதில் நம்ம வந்து ஒன்றே ஒன்று விட்டுவிட்டோம் என்னென்னா ஈரோடு செங்குந்தர் இந்த காலேஜுமே நல்ல பாப்புலரான காலேஜ் தான் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா இது எல்லாமே டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு உண்டான கட் ஆஃப் உண்டான காலேஜஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இதுதான் நல்ல ரன் இருக்கு எங்கேன்னா சேலம் கரூர் ஈரோடு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி அடுத்து வந்து நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நல்ல பாப்புலரான காலேஜஸ் அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான கட் ஆஃபையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அகைன் வந்து உங்களுக்கு இன்னொருக்கா ரீட் அவுட் பண்ணுற எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு அம்மன் குங்கு சேலம் சோனா காலேஜ் ஐஆர்டிடி அடுத்து வெள்ளாளர் அடுத்து நந்தா காலேஜ் அடுத்து எம் குமாரசுவாமி காலேஜ் அடுத்து விஎஸ்பி கரூர் கேம்பஸ் அதுக்கு அடுத்தது ஈரோடு செங்குந்தர் கேஎஸ்ஆர் விவேகானந்தா காலேஜ் பாவை காலேஜ் அடுத்து முத்தாயம்மாள் அடுத்து நாலேஜ் காலேஜ் மகேந்திரா காலேஜ் அதுக்கு அடுத்தது ஃபைனலாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலம் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பர்கூர் ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நல்ல டாப்பில் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்ட நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்